வாங்க பசங்களா வாங்க வீட்டுக்கு தேடி சாக்லேட் வருது பாருங்க சாக்லேட்னா வேணாம்னு சொல்லுவீங்களா வாங்க வாங்க கோழி முட்டை சைஸ்ல சாக்லேட் இருக்குது காத்தாடி சாக்லேட் இருக்குது பாருங்க விதவிதமா இருக்குது கடைக்கு போனாலும் இத்தனை டிசைன்லாம் எல்லாம் கிடைக்காது சாக்லேட் என்ன நில்லுங்க நில்லுங்க சாக்லேட் என்ன நில்லுங்க போயிடாதீங்க பைக் சாக்லேட் இருக்கா உங்ககிட்ட பைக் சாக்லேட்னா ஏரோப்ளேன் சாக்லேட்டே இருக்கு நம்ம வாங்க என்னது ஏரோப்ளைன் சாக்லேட் அதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே நான் கேட்குறதுக்காக சும்மா சொல்கிறீங்களோ இதுங்க வந்து பார்க்குறேன் உடையில ஏரோப்ளேன் சாக்லேட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் கடை ஃபுல்லாக நானே வாங்கிட்டு போயிடுறேன் காசு கொடுக்க மாட்டேன் அட ஆமாம் கலர் கலராக வச்சிருக்காங்க இது என்னது பால் மாதிரி இருக்குது உசுர் மாதிரி இருக்குது இந்த கோழி முட்டை சாக்லேட் நான் யாருக்கனவே வாங்கியிருக்கேன் பழைய மாடெல்லாம் வச்சு என்ன இது பண்ணுறீங்களோ பிச்சு பிச்சு இந்த கண்ணாக யாராவது ஏமாற்ற முடியுமா இதுங்க புதுசாக வேறு ஏதாவது இருக்கான்னு வந்து பார்க்குறேன் இந்த எல்லாம் பார்த்தா வாங்காமல் போயிருவீங்களா இங்கே பாருங்க எவ்வளோ டிசைன் டிசைனாக இருக்குன்னு ஆமா அங்கு எல்லாமே சூப்பராக இருக்குது இது என்னது கிஃப்ட் பாக்ஸ்லாம் இருக்குது எனக்கு அதெல்லாம் வேணாம் மேலே ஒரு சைக்கிள் இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு அதை எடுத்துக்காட்டுங்க கிரீன் கலர் சைக்கிள் இருக்குது ரோஸ் கலர் சைக்கிள் இருக்குது மஞ்சள் கலர் சைக்கிள் இருக்குது இதெல்லாம் உசு இன்னானதுக்கு நீட்டிகிட்டு இருக்குது விட்டால் என் போயிடும் போலயே இருக்குது இருக்கு நான் அப்புறமா உன் வச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த சைக்கிளை எடுத்து காட்டுங்க அங்கிள் ஒன்றுனா எடுத்து காட்டுங்க அப்படியாவும்

எனக்கும் சைக்கிள் பிடிச்சிருக்கே இருக்கா இருக்கான் பாப்போண்ணு பைக் சைக்கிள் தான் வாங்கணும் சி பை என்னமா வாய் வளருது பைக்கு மிட்டாய் தான் வாங்கணும் இது தானது அங்கிள் ஏன்னா கூடுக்குள்ள பாலெல்லாம் இருக்குது ஓ எனக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு ஊதுனா வந்து இந்த பால் அப்படியே மேலே போகும்ல ஊதுனா பால் மேலே போகும் பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் சாக்கல குட்டி குட்டியா கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நிறைய கலர்ல இருக்குது என்ன கலர் வேணாலும் பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி நீ கேட்டல பைக் மிட்டாயி தான் உசுல்லாம் வச்சிருக்கு பாரு ஆனால் ஆமா விசில் இருக்குது இருங்க நான் ஊதி பார்க்கறேன் மேலே பாருங்க பெரிய பெரிய டிசைன்லாம் இருக்கிறதை விட பெரிய விசல்லாம் இருக்குது இதுங்க எடுத்து காட்டுறேன் ஆட எல்லாத்தையும் பின்னாடி பின்னாடி ஒழிச்சி ஒளித்து வச்சிக்கிறீங்க விற்கிற இத்தனை நான் வச்சிக்கிங்க முன்னாடி விற்கிறான்ல இங்கே பாரேன் பெருசாக இருக்கு வயலுன்னு இல்லை ஊதி செக் பண்ணிக்கோமா நல்லா ஊதுதா இல்லை மெதுவாக ஊதுதானு பைக் வந்து விட்டு விட்டு தான் ஊழுச்சு ரொம்ப இந்த வாயிலில் மட்டும் இருபது ரூபா மற்றதில் பத்து ரூபா தான் பாப்பா அங்கிள் ஒன்னு சரிய இல்ல மாற்றணும் ம் பாருங்க எல்லாத்தையும் பின்னாடி பின்னாடி வச்சுருக்கீங்க எடுத்து என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த பாருங்க காத்தாடியில இருக்குது அழகா இருக்கு நான் மேலே வந்து பார்க்குறேன் இங்க என்ன பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தம்பி எங்கிட்டு வண்டி மேல ஏறி நின்னு இருக்காதே. அண்ணா காரைய உள்ள போய் ஏறி நிக்கிறதுக்கு. ஐயோ தமிழ் அங்கிள் நீங்க வேற நான் இங்க கடமேல நிக்கிறேன். உங்க வண்டி மேல தான் நிக்கிறேன். மெதுவா சரி சரி பதறாதீங்க பதறாதீங்க.

அப்படின்னா ரோஸ் கலர் ஃபேனும் நல்லா இருக்கு நல்லா காற்று வருமோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் காற்று வர மாதிரி எதுவும் இல்லை இது கையை வச்சா சுற்றிக்கணும் போலியே சே இந்த மாடல் அவ்வளோவா எனக்கு பிடிக்கலை ம் அப்போ எனக்கும் ஒன்று வேண்டாம் என்ன நீ மட்டும்தான் வாங்குவியோ உங்கள் எனக்கு ஒன்று இருக்கட்டும் நேத்து டெய்ரி மில்க்கு அப்புறம் வந்துட்டு என்ன பிஸ்கெட்டு போர்பான் பிஸ்கட் அதை வச்சு ஒன்று பண்ண பத்தியா என்னமோ சாக்லேட் லாவா கேட்குன்னு நல்லா தான் இருந்தது இன்னைக்கு நான் ட்ரை பண்ண போறேன் கீழே எழுத்து போட்டிருக்கீங்க மொத்தம் நாலு தானே நாற்பது ரூபா அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் ஐயோ ஒருத்தர் ஒரு வீதிக்கே இப்படி இருக்குன்னா எல்லாத்தையும் எப்படிதான் இருக்குமோ எல்லா கண்ணா மாதிரி ஒரு பையன் இருக்க தானே செய்வான் அப்படிதான் எங்கள் இருக்கும் சமாளிங்க சமாளிங்க